பாஸ் ரெடியா போலாமா பஸ் பஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அழகாடுங்க அழகா அழகா ஓகேவா ஓகே கால தலை ஓகேவா ஓகே ஓகே இங்க பார்க்கணுமா இந்த பக்கம் பார்க்கணுமா நார்மலா கேமரா பாருங்க இல்லைன்னா அந்த லைட்டை பாருங்க ஓ இந்த பக்கம் பஸ் இந்த யோ இங்கே பாருயா பஸ் ஒரு நிமிஷம் ஓகே ஓகே ரெடி போலாமா பஸ் போசு அதான் இங்க பார்க்க சொன்ன தலை கொஞ்சம் டவுன் பண்ணுங்க ரெடி ஓகே ஓகேவா பஸ் ஆ இன்னொரு ஸ்டில் எடுங்க ஓகே ஓகேவா நல்லா போகலாம் கொஞ்சம் பேக் போங்க அப்படியே இருங்க ரெடி பஸ் பஸ் இருங்க வேற மாதிரி ஓகேவா அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே திரும்புங்க ஓகே ஏய் ஏன்டா அவ்வளோ நேரம் டிராஃபிக் டா போலாமா நல்லா உட்காந்தியா சரி சரி கிளம்பு சீக்கிரம் டைம் ஆகுது எங்கடா யாரை பார்க்கணும் அதான் நம்ம பிரேம் சொன்ன அந்த டேரக்டர்டா அதான் போய் பார்க்கலான்னு இருக்கேண்ணா அவனும் ரொம்ப நாள் படம் பண்ணணும் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் எங்கே ஒரு ஷூட்டும் பண்ணமே தெரியலையாடா டேய் ஏன்டா இப்போ முதல் நெகட்டிவாக பேசுகிறேன் பாசிட்டிவாக பேசுகிறேன் நானும் அவனை சேர்ந்தா படம் ஹிட்டு கொடுக்கணுன்னு இருக்கு நீ வேற பார்க்குறியா ஏதோ சினிமாவில் உன் மூச்சை காமிச்சா சரி மச்சி இட்டு விடுறோம் பாடுறா போட ஏய் போட ஏய் பார்க்க பண்ணுறா ஏய் அவசரப்படாதண்ணா ஒழுங்காக பண்ணு ஓகே ஓகே டேய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டல ஆ எடுத்துக்கிட்டா சார் சார் யார் சார் டைரக்டர் கோபி நான் தான் சொல்லுங்கள் சார் என் பேர் குட்டி நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஓ நீங்கள் படம் பண்ண போகிறதா சொன்னாங்க அதான் உங்களை பார்க்கலாம் சரி வாங்க உள்ளே வாங்க ஆ தேங்க்யூ சார் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா ஆ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் உக்காருங்க இருக்கட்டும் சார் பரவாயில்ல உட்கார இருக்கட்டும் சார் அஸ்டன் டைரக்டர் பிரேம் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண போகிறீங்கன்ட்டு அதான் ஃபோட்டோ கொடுக்கலான்னு வந்தேன் சார் பிரேம் உங்கள் ஃப்ரெண்டா ஆமாம் சார் நீங்கள் இதுக்கு முன்னால் படம் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அவ்வளோதான் சார் ஓ படம் எதுவும் பண்ணலை இல்லை சார் முயற்சிகள் போயிட்டுருக்கு சார் ஷார்ட் ஃபிலிமில் என்னவா பண்ணீங்க அதில் ஒரு ரெண்டு லீடில் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன் சார் சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ம் நாளைக்கு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு வாங்க ஓகே சார் நம்ம அங்கே ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்ப்போம் ஓகே சார் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் ஓகே சார் வாங்க ஓகே சார் சார் எத்தனை மணிக்கு சார் 1:00 வாங்க கரெக்டாக இருக்கும் ஓகே சார் ஆ நம்ம வந்து சார் பிரச்சனை இல்லை சார் ம் ஓகே தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் நல்லா பண்ணுங்க ஆ ஏய் மச்சி மச்சி ஏய் இந்த பில்லிங் நினைக்கிறேன்டா ஆ ஆ ஓகேடா நல்லா பண்ணுறா ஆல் தி பெஸ்ட் ஆ சரியா தேங்க்ஸ்டா நீ தான் ஹீரோ கண்டிப்பாடா போய்ட்டா ட்ரீட் எந்திரா ஆ சார் வணக்கம் யாரு என் பேர் குட்டி நான் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் சாரை பார்க்க வந்திருக்கேன் ஃபோட்டோ இருக்கா ஆ இருக்கு சார் இந்தா கொடுத்துட்டு போ கூப்பிட்றோம் பார்த்துட்டு கூப்பிட்றோம் சார் டைரக்டர் கோபி சார் தான் ப்ரொடியூசர் சாரை பார்க்க சொன்னார் ஏதோ டெஸ்ட் ஷூட் பண்ணுமா சரி உட்காரு ஆ சரி சார் ஓகே சார் ப்ரொடியூசர் வர லேட் ஆகும் பரவாயில்லையா ஆ பரவாயில்ல சார் நான் வெயிட் பண்ணுறேன் சார் ஆ வெயிட் பண்ணு ஆ சார் ஆ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி போயிட்டோம் ஆ ஓகே சார் சார் பேக் இங்கே ஆ இருக்கட்டும் பரவாயில்ல போயிட்டோம் என்னடா டைம் ஆகும் போலடா நீ கிளம்பு நான் பார்த்துக்கேன் சரி நான் கிளம்புறேன் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு ம் சரிடா டேய் ஆ பஸ்ஸு காசு இல்லை ரொம்ப இருந்தால் கூட ஆ இரு போதும்ல ம் ஓகேடா பார்த்துக்கோ மறக்காமல் ஃபோன் பண்ணு ம் இப்படி
ஹலோ, பயோடேட்டெல்லாம் வச்சுருக்கல்ல சார்? இல்லை சார். சரி உக்கார். ம், என்னையா சாப்பிட போல? இல்லை சார், பசிக்கல சார். பசிக்கலையா சார்? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்தா. ஆ, தேங்க்யூ சார். சார், சார் டைரக்டர் அனுப்பிச்சாருன்னு சொல்லி ஒரு பையன் இங்கே வந்திருக்கான் சார், வெயிட் பண்ணுறான் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், அனுப்பிச்சுறான் சார். ஓகே சார், நீ போகலாம் உள்ள. சார், உள்ளே போகலாம். ப்ரொடியூசர் வந்துட்டாரா? ஆ, போ. ஆ, ஓகே சார். என்னையா முடிஞ்சிச்சா? ஆ, ஓகே சார், அடுத்த வாரம் சொல்லியிருக்கேங்க. ம், ஆ, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, ஓகே ஓகே ஓகே, போயிட்டா போயிட்டு சார். உங்கள் ஆர்டர் கேன். சரி சார். ஆ சார், வரேன் சார். சரிப்பா, தேங்க்யூ சார். அண்ணா வணக்கம். வாங்க வாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. ஆ, உட்காருங்க உட்காருங்க. ஆ, சார் போன வாரம் வந்த குட்டி வந்திருக்கார் சார். ஆமாம் சார், அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே சார், ஓகே. ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு, நீங்கள் உள்ளே போகலாம் சார். ஆ, வாங்க குட்டி, உங்களை தான் இந்த படத்தில் போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடாதீங்க பார்த்து. அண்ணா எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எல்லாமே. ஆ, சரிப்பா, ப்ரொடியூசர் உள்ளே இருக்கா சார். வாங்க சார், வாங்க சார். அண்ணா, அண்ணா சார்லாம் சொல்கிறீங்க, குட்டியும் கூப்பிடுங்க. ஹீரோலாம் போகிறேன். சரி, அசன் ப்ளே பண்ணுறாருங்களா? அவர் இன்னும் வரல, உள்ள ஹீரோயின் ஆடிஷன் போயிட்டு. ஓ, சரி, நான் உள்ளே போய் பார்க்குறேன். ஆ, சரிப்பா. ஓப்பண்ணா. வணக்கண்ணா. வாங்க குட்டி, எப்படி இருக்கீங்க? ப்ரொடியூசர் சார் உள்ள ஸ்டீஃபன் சார் கூட பேசிட்டு இருக்காரு. நான் வெயிட் பண்ணேண்ணா. குட்டி, இன்னைக்கு பார்க்க முடியாது, நீ போயிட்டு நாளைக்கு வா. சரி, ஓகேண்ணா. சரி, ஓகே. ஆ, ப்ரொடியூசரு இன்னைக்கும் பிஸியாக இருக்காருப்பா, பார்க்க முடியாது இன்னைக்கும். அப்போ இன்னைக்கு பார்க்க முடியாதா? முடியாது. சரிண்ணா, ரெண்டு வாரமாக டைரக்டர் ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்கு, லொக்கேஷன் எதை பார்க்க போயிருக்கேன்? தெரிலப்பா, நீ போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாப்பா. வணக்கண்ணா. என்ன வேணும்? ப்ரொடியூசர் சாரை பார்க்கணுண்ணா. ப்ரொடியூசர்லாம் இங்கே இல்லை, போயிட்டு அப்புறம் வா. என்ன நடக்குதுங்க? நாலஞ்சு ஓடி வந்துட்டேண்ணே, ஒரு ஓடி கூட உள்ளோட மாட்டேங்கிறீங்க. இங்கே வா. இந்த படத்துக்கு ஸ்டீஃபன் சார் தான் டைரக்டர், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு, அவரோட பையன்தான். சார் வாங்க சார், வாங்க சார். சார் ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு தான் சார் வெயிட் பண்ணிருக்காரு. சார் இவர் அட்மாஸ்பியர் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சார் நீங்கள் உள்ளே போங்க சார். அண்ணா, ப்ரொடியூசர் உள்ளே தான் இருக்காரா? ஆமாம், நீ கிளம்பு. அண்ணா, ஏண்ணே ஏண்ணே இப்படி பண்ணுறீங்க? அவர் தான் ஸ்டீஃபன் சாரோட பையன், அவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அப்போ நான் என்னென்ன பண்ணேன்? என்ன தானே முதல்ல சொன்னாங்க? நீ கிளம்பு. அண்ணா, என்னென்ன நியாயமாக இருக்குது? நீ கிளம்புறியா? செக்யூரிட்டி கூப்பிடுவா? கிளம்பியா? நான் போய் கேட்குறேன். அவங்க சொன்னால் புரியாதா உனக்கு? கிளம்பியா? அண்ணா சும்மா நின்று போயா? கிளம்பு கிளம்பு போ. போய Thank you.
ஹலோ சார், நீங்கள் அந்த ஹீரோ ஆடிஷனுக்கு வந்தவங்க தானே? சார் எங்கே சார் போயிருந்தீங்க நீங்கள்? சார் நீங்கள் எல்லாம் அங்கே நிறைய சார் வாங்க சார், இப்போ முதல்ல கேட்கலாம் சார், வாங்க சார். ஓ, ஆறு மாசமாக டிஸ்கஷன் டிஸ்கஷன் வர சொல்லிட்டு என் கதையை திருடிட்டானுங்கய்யா. சார் யார் தெரியுமா அந்த ப்ரொடியூசரு? மொமெண்டோன்ற இங்கிலீஷ் படத்தை காப்பி பண்ணி அப்போ டைரக்ட் பண்ண வந்தாயா இவன்? என்ன சார் சொல்றீங்க, வாங்க சார் இப்போ கேட்கலாம். தெரிஞ்சேதான்யா இவன் கிட்ட போனேன், ஏமாத்த மாட்டான்னு நம்பி போனேயா. ஆனால் என் கதையும் திருடிட்டான்யா. இன்னும் அவன் இந்த திருட்டு தொழிலை விடலையா? கேட்க போனா என்னையே அடிச்சு துரத்துறாங்கய்யா. என்னையா பண்றது? யோ, வேலை ஏதாவது இருந்தா உருப்படியா போய் பாருயா. போயா போ, நானும் என் வேலையை பார்க்க போறேன். போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கோயா. சினிமா எல்லாம் வேண்டாயா, நானும் போறேன் என் ஊரை பார்த்து. வேண்டாயா சினிமா, நீயும் போயிரு, போ போயிரு. டேய், என்ன இங்க வந்து நின்று இருக்க? ஏண்டா என் மூஞ்செல்லாம் பார்த்தா ஈரமா தெரியலடா மச்சான். உண்மையா சொல்ற? டேய், என் மூஞ்செல்லாம் ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பேசுற? என்னாச்சு இப்போ உனக்கு திடீர்னு? எவனோ ஒருத்தனை பிடிச்சி ஹீரோவை போட்டாங்கடா அந்த படத்துக்கு. ஆறு மாசமா அவனுக்கு கூட போனதெல்லாம் வேஸ்டா போச்சுடா. டேய் விட்றா இதுக்கு மச்சான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்டா, எங்களை மாதிரி ஆள்லாம் சினிமாவில் பிறலாக முடியாதடா. நான் பெரிய ஆகணும்னா எங்கள் அப்பா, என் மாமா, என் மாமனார், எங்கள் அண்ணன், என்னொண்ணே இவங்களாம் சினிமாவில் தானே பெரியலாக முடியுமாடா. இவனுக்கு வேணா அப்பயே சொல்ல வேண்டியதுனடா. ஆறு மாதம் போச்சேடா, சினிமாவில் பணம் கூட வந்துடும், டைம் வருமாடா. அப்பயே நம்ம அலெக்ஸ் கூட ஃபோன் பண்ணி இன்னொரு ஆடிஷன் இருக்கும் சொன்னார்டா. நான் அது கூட போகாமல் இவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்டா. ஆரம்பத்தில் திரும்ப சொன்னாங்க, இந்த படத்துக்கு நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க, வேறு எந்த படமும் ஒத்துக்காதீங்க, இந்த படம் தான் நீங்கள் பண்ணணுங்க. நான் அதை நம்பணும்டா மச்சான். சரிடா விட்ரா, ஃபீல் பண்ணாதடா, விடு விடு விட்ரா. ம், இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் சினிமாலாம் வேணான்னு. சரிடா, நீ சொல்கிறதுல நான் ஒத்துக்கண்டா, எனக்கு சினிமாலாம் வேணாண்டா. விட்ரா, நாங்களா ஏதாவது வேலை தான் போடுறோம் மச்சான். சரிடா மச்சான், உனக்கு எப்போ வேணாலும் வேலை வாங்கி தரேன், வேலையெல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே பாரு மச்சான், நாளைக்கே ரெசியூமோட வா, ஆஃபீஸில் மூவ் பண்ணுறேன். இந்த மாதமே உனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? நாளைக்கு வா போகலாம். டேய் போகடா. டேய் மச்சான், இல்லை ஒன்றுமே தெரியாதவெல்லாம் வந்து படம் பண்ணிட்டு பெரிய ஆள் போயிடறா. ஆனால் சினிமாவில் நடிப்பு மட்டுமே நம்பியிருக்கிறேன், நாங்களாம் பெரிய ஆள் முடியாதாடா. சரிடா, அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. முடியலடா. ஏன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க? ஃப்ரீயாக விட்றா. இல்லைடா, அந்த பையன் வந்தாலும் அவன் ஸ்டீஃபனோட பையன், அதை அவனை ஆடிஷன் பண்ணாங்களா? இல்லைடா, அவங்க அப்பன் டைரக்டரான், அவன் பையன் ஆக்டரான், ப்ரொடியூசர் பண்ண போகிறாரான். அப்போ இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு எனக்கு எத்தனை ஆடிஷன் திரும்ப பண்ணாங்க? ஆறு வாட்டி ஆடிஷன் பண்ணாங்கடா. கேட்டால் ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணுமா? ப்ரொடியூசர் வந்து ஒன்று இவங்க ஸ்டார் வேலையாக இருக்கணுமா, இல்லைனா அவங்க அப்பா நடிச்சிருக்கணுமா, அப்போ தான் நடிச்சிருக்கணும் உள்ளே வரணுமா? ஏன் எங்கள் அப்பா கொளுத்தோல செய்கிறாரு, நான் சினிமாவில் பெரியாள் ஆக முடியாதா? ஏன் நான் பெரிய நடிகன் ஆக முடியாதா? நடிப்பு 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 பார்க்க சொல்கிறா மச்சான். சரி விட்டுரா, உன் டேலண்ட்டை பற்றி எனக்கு இல்லடா. இல்லை இல்லைடா, இத்தனை ஆடிஷன் வச்சு என்னெல்லாம் விட்டுருவாங்க, ஆனால் அவன் ஆடிஷனே பண்ணாமல் நாளைக்கு பணம் முடிச்சுன்னு வச்சுக்குவேன். இந்த மாதிரிங்க, நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுடைய பலத்தில் வரல, எங்கள் தாத்தாவுடைய பலத்தில் வரல, ஏதோ இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆடிஷன் பண்ணி அப்படியே ஜெயிச்சிட்டேங்க. எப்படி வாய்க்குசம் போய் சொல்கிறானுங்க? இங்கே பாரு விட்டுரா, நம்ம சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது. அவனுக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆகலாம் நம்மலாம். சினிமா மட்டும்தான் வழி இல்லை, அதோட நிறைய வழி இருக்குது. அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. நாளைக்கே ஆஃபீஸ்க்கு வா, மேனேஜரை பார்த்து பேசுகிறேன், டேபிளில் மூவ் பண்ணுறேன், கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும். காசு இல்லைடா சினிமாவில், காசு இல்லைடா, நான் காசுக்காக வரலடா. போடா. ஹலோ ஹலோ, ஆ ஏய் குட்டி எங்க இருக்க? டேய், நான் நம்ம மணி கூட நம்ம பார்க்ல இருக்கேன்டா. சொல்றா மச்சி, ஃப்ரீயா இருக்க என்னடா பண்ற? மணி கூட பேசிட்டு இருக்கேன்டா மச்சான். மச்சி, நீ நைட் சதி சார் படத்துக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு சொன்னாங்க. ஆ வா மச்சி, பாத்துறோம். எங்கடா? வடபழனிடா. வந்துறியா? எங்கன்னு சொல்றேன், பஸ் ஸ்டாண்ட் கிட்டடா, சீக்கிரம் வந்துறியா? ஆ, ஒரு கால் அவர்ல வந்துறேன்டா. சரி சரி சரி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வெயிட் பண்றேன். ஆ சரி, ஓகே. ஆ மச்சான் வடபழம். எங்க? டேய், நம்ம பிரேம்டா சதீஷ்னு ஒரு டைரக்டர் இருக்காரண்டா, இப்போ படம் பண்ண போகிறான்டா, அதான் ஆடிஷன் போகலான். டேய்
என்ன இவ்வளோ அவன் ஏமாத்தனா இவன் ஏமாத்தனு சொல்லிட்டு இருந்தா என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியா? மச்சான் வாய்ப்பு வந்துருக்குடா, நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன்டா, கண்டிப்பாக கிடைக்கணும் எனக்கு இந்த வாட்டி. இவ்வளோ கத்திந்த அழுதுந்த ஃபோன் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வர சொன்ன வந்தா இங்கே இவ்வளோ பேசினேன், இப்போ திடீர்னு ஒருத்த ஃபோன் பண்ணுறேன் அவன் பின்னாடி போறேன்ற. மச்சி ஒரே விஷயந்தான், நடிப்புன்றது எனக்கு உயிர் மாதிரி. ஒரு காக்கா ஆகி போயிடுச்சுன்றதுக்காக நான் என் கல் தடுத்துக்க முடியாது. சட்டையை கழட்டி போட்டு நான் இன்னொரு சட்டையை போட்டு என் உயிரை தெரியுதுடா போவேன். வரியல எனக்கு கூப்பிட்டு போறதுக்கு. தோத்துட்டேன்னு அழுது இந்த ஜெயிக்கிறது இல்லை நடக்காதடா, வேணாண்டா. வாடா மச்சான், டேய் டைம் ஆகுதுடா, டேய் டேய் சொல்ற பேச்சு கேளுடா. ஏன்டா மறுபடியும் மறுபடியும் போய் அசிங்க போட்டு வாடா, கலவுல போன டேய் வாடா. தேவையாடா உனக்கு இந்த வாழ்க்கை, வாடா வேலைக்கு நாளைக்கு. டேய் எர்றா நானும் வந்து தொலை. சீக்கிரம் 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 மச்சி, உன்னை வெச்சிட்டு இந்தா எப்படி இது ஸ்டைலா இருக்கு மச்சி. இந்த வாடி எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், ஜெயிக்கிறோண்டா மச்சான். அடுத்த ஹீரோ நான் தாண்டா, இந்த ஆடிஷனை பிடிக்கிறேன், ஜெயிக்கிறேன்டா. இப்படி இப்படி இந்த பக்கம் சந்திக்காம சினிமாவில் சேரவே முடியாதேன்னா அப்படி யாருப்பா நீ? நான் தான் அவமானம்னா என்ன அவமானம்? ஆமாமா, இன்னைக்கு முன்னுக்கு வந்த அத்தனை பேர் என்ன ஒரு தடவையாவது சந்திச்சுட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னா. நீ எங்கே போனாலும் உன்னை பின்தொடர்ந்தே வருவேன், நான் டச் பண்ணுவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னொருத்த எதிரில் வந்தா எங்கப்பா போறேன்னா, நான் சினிமாவில் நடிக்கணும்னா. அடடே பாப்பா, உனக்கு நான் சான்ஸ் வாங்கி தரேன்னா. நீ யாருன்னா? நான் அதிர்ஷ்டம்னா. அடாடா இதைத்தாயா தேடிட்டு இருந்த அப்படின்னு அந்த அதிர்ஷ்டத்தை கையை பிடிச்சிட்டு போனா. இன்னொருத்த சைடுல இருந்து ஓடி வந்தா, எப்பா நானும் வர்ற, என்ன கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னா. ஏச்சா நீ வேண்டாயா, அதிர்ஷ்டமே எனக்கு இருக்கு, நீ எதுக்குன்னா போனா. அதிர்ஷ்டத்துல ஒரே ஒரு படம் நடிச்சான், படம் ரிலீஸ் ஆச்சு. இன்டர்வெல்ல பெட்டியை தூக்கி வச்சுட்டா ஆப்ரேட்டர் அப்படியே வேலை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி ஒரு சிறப்பான படம் நடிச்சிட்டான் பா வெக்ஸானா. வாழ்க்கையில ஒரே ஒரு படம், அதையும் இப்படி ஆகி போச்சேன்னு சோகமா வந்துட்டு இருக்கும் போது முதல்ல சைட்ல வந்து உதவி பண்றேன்னு வந்தான் பாருங்க, அவன் எதிரில் வந்தான். எப்பா என்ன அன்னைக்கே கூட்டிட்டு போயிருந்தா இந்த நிலைமை வருமா? ஆமாப்பா நீ யாருன்னா? நான் தான் திறமைன்னா. சினிமாவில உள்ள நுழையிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும், அங்க நிரந்தரமா இருக்கிறதுக்குன்னா திறமை வேணும். இப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த திறமையை வச்சுதான் இருக்கிறாங்க. அதோட திறமையோட கொஞ்சம் பொறுமையும் இருந்தா வறுமையே நம்ம வாழ்க்கையில வராது, நிரந்தரமா அங்கேயே ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். இத இப்ப இருக்கிறவங்களும் சரி, அப்கமிங்ல வர்றவங்களும் சரி, புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, வணக்கம், நன்றி.